விஷயத்தினுடையதான துவக்கம் சகஸ்ரநாமம். ஒரு விஷயம் கேட்டார் ஹயக்ரீவன் கிட்டேருந்து அகஸ்தியார். இருந்தாலும் மனசுல திருப்தி ஏற்படல, அவருக்கு முழுமை ஏற்படவே இல்லை. இன்னமும் ஏதோ குறை இருக்கிற மாதிரியான ஒரு அபிப்பிராயம். அதனால திருப்பி திருப்பி பல தடவை சொல்லுங்கோ, ஏதோ குறை இருக்க மாதிரி இருக்கே, எதையாவது சொல்லாத விட்டுட்டேளா, எனக்கு என்னமோ முழுமை அடைஞ்ச மாதிரியே தெரியலையே. வாஸ்தவம் தான் நீங்க சொன்னதெல்லாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நீங்க இவ்வளவு தூரம் எனக்கு விளக்கம்லாம் சொல்லியிருக்கேங்கிறது தெரியறது. இருந்தாலும் என் மனசு ஏதோ குறையோட இருக்க மாதிரி இருக்கு. அதனுடைய எல்லை என்ன அப்படின்னா, அந்த குறை அவரால் ரிஸ்டாண்டே பண்ண முடியல. ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறது மட்டும் அவருக்கு நல்லா தெரியறது. அதனால என்ன பண்ணாரு, சாட்டாங்கமா ஹயக்ரீவருடைய பாதத்தில் விழுந்து அந்த பாதத்தை ரெண்டுத்தையும் கட்டியமா பிடிச்சுட்டார். அது அப்படியே புராணம் சொல்றது பாருங்க. இப்ப நாமெல்லாம் யாராவது நமஸ்காரம் பண்ணா வேண்டாம் வேண்டாம் ஏந்திரி ஏந்திரும் பாருங்க. அதே மாதிரியே இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்திருக்கிறது புராணத்துல. அப்போ அது நேரடியா நடக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் புராணம் சொல்லி. என்னன்னு தெரியல எனக்கு, தயவு செஞ்சு நீங்க ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க அப்படின்னா ஹயக்ரீவரும் யோசிக்க ஆரம்பிச்சார். என்ன காரணம்னா, அகஸ்தியருடைய மனசுல ஏதோ ஒரு குறை. அகஸ்தியரை பத்தி அவருக்கு தெரியுமோ, எப்பேற்பட்ட ஒரு சிஷ்யர், எப்பேற்பட்ட குரு. குருவுக்கு வந்து முழுமையா இந்த சிஷியனுடையதான தன்மை என்னன்னு தெரியாது. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சிஷியரானவர் கேட்கிறார் அப்படின்னால், அப்ப ஏதோ விஷயம் இருக்கிறதுனால்தான் கேட்கிறான்னு தெரியும். சூதன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட, சமாலலம்பே தத்பாதயுகலம் கலசோத்பவா ஹயானனஹா பீதபீதா கிமிதம் கிமிதம் துதி. பயந்துட்டு, ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பெரிய மகான் அகஸ்திய முனிவர் அவர் வந்து நமஸ்காரம் பண்றாருன்னா எடுத்த இருக்கட்டும் சொல்றோம் பாருங்க. அந்த மாதிரியே சொல்றாராம், முஞ்ச முஞ்சே திதம் சோக்துவா சிந்தாக்ராந்தா பபூவதா சிரம் விசாரிய நிச்சின்பன் பக்தவியம் ந மயா இத்தியசௌ. அவரும் நிறைய யோசிச்சு பார்க்கிறார், என்ன சொல்ல வேண்டியதோ எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், எனக்கு ஒன்றும் குறை இருக்கா மாதிரி தெரியல. ஆனால் நீரோ மனசில் முழுமை இல்லாத மாதிரி அபிப்பிராயப்படுறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிக்க ஆரம்பித்தார். தூஷ்ணீம் ஸ்திதா ஸ்மரன் ஆக்யாம் லலிதாம்பா கிருதாம் புறா. உடனே அவருக்கு ஞாபகம் வந்தது, அம்பாள் ஒரு அனுகிரகம் மட்டும் போயிருக்கா ஹயக்ரீவருக்கு, உனக்கு இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் வந்ததுன்னா என்ன நினைச்சுக்கோ, இந்த கிரைசிஸ்க்கான வழியை நான் விடுபடுற வழியை நான் சொல்றேன்னு முதல்லயே அவ இது அனுகிரகம் பண்ணிருக்கா. அது ஞாபகம் வருது இவருக்கு. தூஷ்ணீம் ஸ்திதா, கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தார். ஸ்மரன் ஆக்யாம் லலிதாம்பா கிருதாம் புறா, புறா லலிதாம்பா கிருதாம் ஆக்யாம் ஸ்மரன் பிரணம்ய விப்ரஹாச முனிகி தத் பாதௌ அத்யஜ ஸ்திதா. எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் பாதத்தை விடமாட்டேங்கிறார் அகஸ்தியர். என்னடா பண்றதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சார், அம்பாளையே சிந்தனை பண்ண ஆரம்பிச்சார். இந்த மாதிரி எத்தனை நடந்ததுன்னா ஆச்சரியமா இருக்கு. வருஷத்ரயாவதி, மூணு வருஷம் இவரும் கால விட்டபாடு இல்ல, அவரும் வந்து எழுந்து போக முடியாது. சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது நீ சொல்லுவா பாருங்க. அதுக்கு எங்க வாத்தியார் எது சொல்லுவாருன்னு சொன்னேன், சிக்கனை பிடித்தேன்னு என்னன்னா, வலதுகையினால இடது காலையும் இடதுகையினால வலது காலையும் பிடிச்சிட்டா என்னன்னா அப்படி நகர்ந்து போகலாம். சிக்கனை பிடித்தேன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரிவர்ஸ்ல பிடிச்சிடுது, வலதுகையினால வலது காலையும் இடதுகைனால இடது காலையும் பிடிச்சிட்டோம்னா நடக்க முடியாது பாருங்க. அதனாலதான் சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வதினியே அப்படின்னு சொல்லி தேவாலயத்துல சொல்லுவான். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார்னா, அப்படி பிடிச்சுட்டாரு காலை, அவரால் ஒன்னும் அசைய முடியல. இதே மாதிரி எத்தனை நாள் நடந்ததுன்னா வருஷத்ரயாவதி அப்படிங்கிறது புராணம். மூணு வருஷங்கள் அவரும் விட்ட பாடு இல்ல, அயகிரிவனையும் எங்கே நகர்ந்த பாடு இல்ல, அவரும் நிறைய யோசிக்கிறாராம். வருஷத்ரயாவதி ததா குரு சிஷ்யோ ததா ஸ்மிதௌ. அப்படியே ரெண்டு பேரும் இவரும் பிடிச்ச காலை விடல, அவரும் வந்து காலை எடுக்கிறதுக்கு முயற்சிக்கல, ஆனா சிந்தனை பண்ணிட்டு இருக்காரு, என்ன அம்பாள் என்ன ஆக்யா கொடுக்கறான்னு தெரியலையேன்னு. தத் சுண்வந்தா பஷ்யந்தா சர்வே லோகாக சுவிஸ்மிதா. இதை பார்த்த ஜனங்கள் இதை பற்றி கேள்விவுற்றவர்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு நின்று இருக்காளாம். இங்க ததஹா ஸ்ரீ லலிதா தேவி காமேஸ்வர சமன்விதா பிராதுத்பூய ஹயக்ரீவம்
ரகசியமும் அச்சோதய. ஆக இதெல்லாம் பார்த்துட்டு இது எதுக்கு சொல்றது அப்படின்னா, பாஷிக்காரர் சொல்வார், அவ்வளவு திருட சங்கல்பம், ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அதை எத்தனை வருஷம் ஆனாலும் சரிய வாகிட்டேன் அதை கேட்டே ஆகணும் அப்படிங்கறதான ஒரு திடமான ஒரு சங்கல்பத்தை சொல்றதுக்காக வருஷத்ரயாவதின்னு போட்டார். எத்தனை நாள் ஆனாலும் தன்னுடைய மனக்குறை வந்து போக்கடிச்சுக்கணும், அவருக்கும் வந்து சிஷ்யனுக்கு வந்து கட்டாயம் அதையாவது சொல்லி ஆகணும் அப்படிங்கறதான அந்த கமிட்மெண்ட் ரெண்டு பேருக்கும் இருக்குங்கிறத காட்டுறதுக்காக வருஷத்ரயாவதின்னு போட்டுக்கான்னு சொல்லுவார். பத்தகா ஸ்ரீல, அப்போ மூணு வருஷம் அந்த விவாளுடையதான அந்த தைரியத்தை பார்த்துட்டா அம்பாள், இந்த திருடமான சங்கல்பத்தை பார்த்துட்டு அம்பாளை என்ன பண்ணா, காமேஸ்வர சமன்விதா, பரமேஸ்வரனோட அங்க வந்து பிராயுர்பூய ஹயக்ரீவம் ரகசி ஏவம் அபோச்சேர். அந்த ஹயக்ரீவர்கிட்ட காதுல ரகசியமாக சொன்னாலாம், என்ன அஸ்வானனோ ஆவையோகோ பீதிஹி சாஸ்திர விஸ்வாசினி துவயி, இங்க ரெண்டு பேருக்கும் உன் பேர்ல ரொம்ப அத்தியதிகமான ஒரு நம்பிக்கை இருக்கப்பா. அஸ்வானனோ இந்த ஹயக்ரீவரிடத்திலே ஆவயோகோ பிரீத்தி, எங்களுடைய இங்க ரெண்டு பேருடைய பிரீத்தி இருக்கே அது அத்தியதிகமாக இருக்கக்கூடியது. சாஸ்திர விஸ்வாசினி துவயி, நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னா, சாஸ்திரத்துல அபரிமிதமான ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொண்டவன், அப்படிப்பட்ட உன்னிடத்திலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ராஜ்யம் தேயம் சிரோதேயம் நதேயா சோடசாட்சரி, அதை வந்து கடைசி வரைக்கும் நீ சொல்லக்கூடாதுன்னு மனசுல நினைச்சுட்டு இருக்கேங்கிறது தெரியுது. ஏன்னா ராஜ்யத்தை கூட கொடுத்துடலாமா, ராஜ்யம் தேயம் சிரோதேயம் தலைய கேட்டா கூட கொடுத்துடலாம், ஆனா எதை கொடுக்க கூடாது, நதேயா சோடசாட்சரி, சோடசாட்சரியை மட்டும் கொடுக்க கூடாது. பஞ்சதசாட்சரியே ரொம்ப ரொம்ப துர்லபமானதுன்னு சாஸ்திரங்கள் பேசுறது, திருப்புர புருஷர் சொல்லியிருக்கு. தசபேர் ஜனிபேர் வேதா சதைகி வேதாந்தா சகஸ்வைகி தத்தோப்பி அதிகைகி வா ஸ்ரீமத் பஞ்சதசாட்சரி, பத்து ஜென்மாவில புண்ணியம் பண்ணியிருந்தா வேதம் வரும். தசபேர் ஜனிபேர் வேதா சதைகி வேதாந்தா, நூறு ஜென்மாவில புண்ணியம் பண்ணியிருந்தா வேதாந்தம் வரும். சகஸ்வைகி தத்தோப்பி அதிகைகி வா ஸ்ரீமத் பஞ்சதசாட்சரி, ஆயிரம் ஜென்மாவில புண்ணியம் பண்ணியிருந்தாதான் பஞ்சதசாட்சரி கிடைக்கும். அதே விட உசத்தது சோடசாஸ்திரி, அப்ப அது எவ்வளவு வசத்தியானதாக இருக்கணும், ராஜ்யத்தை கூட கொடுக்கலாம் தலையை கூட கொடுக்கலாம், ஆனா சோடசாஸ்திரியை வந்து யோக்கியத்தை இல்லாத வாழ் கொடுக்கப்படாது. எத அசிஷ்யா என தேயம் வேதம் சொல்றது, யோ யதி மோகாத் பாபியான் பவதி. ஆக அப்படி நீ அவ்வளவு சாஸ்திரத்துல விசுவாசம் வச்சிருக்கேன்னு தெரியும், இருந்தாலும் மாத்ரு ஜாரவத் கோப்யா வித்யேஷா இது ஆகமாக ஜெகு, அம்மாவனுடையதான கேரக்டர் நாம எவ்வளவு தூரம் காபந்து பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த மந்திரத்தை காபந்து பண்ணணும்னு சொல்லி சாஸ்திரங்கள் எல்லாம் பேசுறது. ததா அதி கோபனீயாமே சர்வ பூர்த்தி கரி ஸ்துதி, அம்பாளுக்கு திருஷதி ஸ்தோத்திரத்துக்கு பேர் வச்சுட்டா, அம்பாளே பேர் வச்சுட்டா இந்த ஸ்தோத்திரத்துக்கு என்ன பேருன்னா சர்வ ஸ்பூர்த்தி கரி, எல்லாத்தையும் முழுமை பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. அதனால்தான் அகஸ்தியருடையதான சிந்தனை ஏதோ குறை இருக்கா மாதிரியே இருக்கு. இந்த திருஷதியை கேட்ட உடனே அவருக்கு முழுமை அடைந்த மாதிரி இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு முழுமை அடையணுங்கிறது சொன்னோம் இல்லையோ, அதனால்தான் பூர்ண ஆகுதி பண்றோம். நிறைய ஆகுதிகள் பண்ணாலும் கடைசியில என்ன பண்றோம், பூர்ண ஆகுதி ஒண்ணு பண்ணுவோம். அதே மாதிரி எந்த யாகம் பண்ணினாலும் சிஷ்டகிருத்து பண்ணு, ஜெயாதி ஹோமங்கள் பண்ணும். சிஷ்டகிருத்துக்கே தாத்பரியம் என்ன, இஷ்டம் சுட்டு கரோதீதி சிஷ்டகிருத்துன்னு சாஸ்திரங்கள் சொல்லணும், நம்ம பண்ணினதெல்லாம் முழுமை பண்ணணும் அப்படின்னு. அதே போல இவைகளுக்கு இந்த சாஸ்திரத்துக்கு என்ன பேர் வச்சா, அம்பா இந்த சோத்திரத்துக்கு சர்வ ஸ்பூர்த்தி கரி அப்படின்னு வச்சா, சர்வ பூர்த்தி கரி ஸ்துதிகி மயா காமேஸ்வரானா காமேஸ்வரேனாபி கிருதா சங்கோபிதா பிரஷம். இது யார் எழுதினது அப்படின்னா, சகஸ்ரநாமம் அம்பாளால தூண்டப்பட்டவர்களான வசின்யாதி வாக்தேவிதிகள் பண்ணது, இது அம்பாளே சொன்னா. ஆனா இது என்னன்னா, அதை விட இது வசத்தின்றது எப்படின்னா, இது அம்பாளு காமேஸ்வரனுமே சொன்னது சொல்லப்படுறார் பின்னாடி. நூறுல ஏறத்தாழ நூறு அக்ஷரங்கள் வந்து சிவனுடையதான அக்ஷரங்கள், என்னென்ன அப்படின்னா, ககாரத்தை கொண்டு ஆரம்பிக்கக்கூடியது, ஹகாரத்தை கொண்டு ஆரம்பிக்கக்கூடியதான ககாரத்ரயம் காதித்ரயம் அத்வயம் அப்படின்னு சொல்லுவார். ஆக இந்த ஐந்து அக்ஷரங்களை முதலாக கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இருபதும், ஆக நூறு அக்ஷரங்கள் வந்து ஈஸ்வரனுடையதாகவும், கிரீம் என்கிறதான அக்ஷரத்துடன் கூடியதானவைகள் எல்லாம் உபயாக்ஷரங்கள் என்றும், மற்றவைகள் எல்லாம் சக்தி அக்ஷரங்கள் என்றும் பின்னாடி அம்பாளே சொல்லப்படுறார். கேட்கிறார் ஹயக்ரீவர்கிட்ட அகஸ்தியர், நீங்க பாட்டுக்கு சிவ அக்ஷரங்கள் சக்தி அக்ஷரங்கள் உபயாக்ஷரங்கள்னு சொல்லிட்டே எதெல்லாம் இது,
அப்படின்னு சொல்லும் பொழுது அம்பாளாலையும் ராமேஸ்வரனாலையுமே சொல்லப்பட்டதான மந்திரமானது வாக்தேவியினாலே சொல்லப்பட்டதை காரணம் நிச்சயமா ஒத்தியாலதான் இருக்கணும். அதனால இவர் சொல்றா, மயா காமேஸ்வரனாபி குருதா, என்னாலையும் காமேஸ்வரனாலையும் எழுதப்பட்டது அல்லது கூறப்பட்டது. ஒரு சிலதெல்லாம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லியிருக்கோம், அவைகளுக்கு தான் உபயாட்சரங்கள்னு உபய மந்திரங்கள்னு பேரு. ககாரங்கள் சிவமந்திரங்களாகவும், ககார ஹகாரங்களை கொண்டவைகள் எல்லாம் சிவமந்திரங்களாகவும், ரீங்காரத்தை கொண்டது உபய மந்திரங்களாகவும், மற்றவைகள் எல்லாம் சக்தி மந்திரங்களாகவும் சொல்லப்பட்டதாக இருக்கு. அப்படி மயா காமேஸ்வரான காமேஸ்வரேனாபி கிருதா சங்கோபிதா பிரஷம், சங்கோபிதான சமயக்கு கோபிதான்னு அர்த்தம். மற்றவைகளை காட்டிலும் இதை இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். மத் ஆக்ஞையா வசோ தேவியா சக்ருஹு நாம சகசிரகம். ஆனா சகசிரநாமம் எப்படி அப்படின்னா, என்னுடைய ஆக்ஞையினால வாக்தேவியினால சொல்லப்பட்டது, இது எப்படிப்பட்டது, நாங்களே சொன்னது அப்படின்னு சொல்றா. ஆவாபியாம் கதிதா முக்கியா சர்வ பூர்த்தி கரி ஸ்துதி. அதனால்தான் எங்களால சொல்லப்பட்டதான இந்த சர்வ பூர்த்தி கரி அப்படிங்கிறது வந்து மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. சர்வ கிரியாணாம் வைக்கல்ய பூர்த்தி ஜபதோபவே. இதனுடைய பலன் என்ன, பல சுற்றி பின்னாடி சொல்றா, இருந்தாலும் அம்பாள் வாயினாலே சொல்றா, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வைக்கல்யம் ஏற்படுறதோ, விகலசி அயம்பாவா வைக்கல்யம், அதாவது தடை ஏற்பட்டு செய்ய முடியாததான ஒரு நிலை ஏற்படுறதோ. வாஸ்தவமா வைக்கல்யம்னா என்ன அர்த்தம்னா தளர்ச்சின்னு அர்த்தம். விகலகான்னா அப்படியே ஒன்னொன்னு பிரிஞ்சு போயிடுறது. ஒரு காரியம் செய்யணும்னு எல்லாம் ரொம்ப முஸ்லீப்பா முனைப்பா இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சில காரணங்களால அப்படி அப்படி போய் பிசில் அவுட் ஆயிடுறது பாருங்க. அந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் வரும்பொழுது இதை ஸ்லோகம் பண்ணினால் மறுபடியும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நல்லா நடக்கும்னு அம்பாளே சொல்றா. சர்வ கிரியாணாம் வைக்கல்ய பூர்த்தி ஜபதா பவேது. இத ஜபம் பண்ணின காரணத்தினால எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான இடையூறுகள்னு சொல்ல முடியாது, இது இடையூறு இல்ல, ஒரு எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடியதுல ஏதோ பல காரணங்களால அவைகள் எல்லாம் பிரிஞ்சு போயிடும், அதனால அந்த தற்காரியங்கள் நடக்காம போயிடும். அந்த நிறைய பார்த்துட்டு இருக்கணும். அப்படியே ஆரம்பிக்கும், ஆரம்பிக்கும் போது நல்ல வேகமா இருக்கும், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ காரியங்கள் வந்து அப்படி இப்படி விலகி போய் கடைசியில் அது என்ன ஆயிடும்னா அப்படியே பிசில் அவுட் ஆயிடும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டதுனால் அப்ப இதை ஜபம் பண்ணினால் அவைகள் எல்லாம் முழுமையாகும் அப்படின்னு அம்பாளே சொல்றா. சர்வ கிரியாணாம் வைகல்ய பூர்த்தி ஜபதா பவே. சர்வ பூர்த்திகரம் தத்மாத் இதம் நாம கிருதம் மயா. அம்பாளே சொல்றா, நான் தான் இதுக்கு பேர் வச்சேன். சர்வ பூர்த்திகரம் தத்மாத், தத்மாத் அனைநைவ காரணாத்துன்னு அர்த்தம். ஒரு காரியத்தில் ஏற்படக்கூடிய வைக்கல்யங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கிற காரணத்தினால தஸ்மாதேவ காரணாத்து இதம் சர்வபூர்த்திகரம் நாமகிருதம் மயா. நானே அந்த ஸ்தோத்திரத்துக்கு சர்வபூர்த்திகரம்னு பேர் வச்சேன். தத் ப்ரூஹி தொம் அகஸ்தியாய. அம்பாள் பர்மிஷன் கொடுத்துட்டா இருக்கும், என்ன பண்ணு நீ அந்த அகஸ்தியருக்கு சொல்லிடு. ஏன் அப்படின்னா நீ சத்பாத்திரம் இல்லையோன்னு சம்சயம் வேண்டாம் உனக்கு. பாத்திரமேவன சம்சயா, அவரை போல ஒரு சத்பாத்திரமானவர் இந்த மந்திரத்துக்கு யாரும் இருக்க மாட்டா, ஆகவே உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம், அவருக்கு நீ அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணலாம். தத் ப்ரூஹி, தத் ப்ரூஹினா தஸ்மாத்து ப்ரூஹி தொம் அகஸ்தியாய ப்ரூஹி. ஏன் சஹா பாத்திரமேவ சத்பாத்திரமேவ நசம்சயா, உனக்கு அதுல சந்தேகமே இருக்க வேண்டாம். ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்றது, அசிஷ்யாயன தேயம்னு சொல்லியிருக்கு. இவர் சத்பாத்திரமா இல்லையா, நீ இதையும் மேல ஒண்ணு கொடுக்கணும்னா அதுக்கு அவருக்கு யோகியத்தை இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கார். நீ கவலைப்படாத, கட்டாயமா பண்ணு. அத வேடிக்கை அடுத்தது வாத்தியார் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுவார். பத்னி அஸ்ய லோபாமுத்ராட்சியா மாம் உபாசே அதிபக்திதா. இவருக்கு எதனாலடா பெருமை அப்படின்னா இவருடைய மனைவினால பெருமை, இவர் வேற யாரும் இல்ல, என்ன பூஜை பண்ண லோபாமுத்ராவனுடைய ஹஸ்பண்ட் ஆகவே சொல்லுண்டார். அவ அப்பேற்பட்ட பக்தியுடன் கூடியவள். பத்னி அஸ்ய லோபாமுத்ராட்சியா மாம் உபாசே அதிபக்திதா. இந்த லோபாமுத்ராங்கிறவருடைய கணவர் இவர், அவளே என்ன வந்து ரொம்ப அதிபக்தியாக பூஜை பண்றவோ, ஆகையினால அவளுனால என்ன ஆச்சுன்னா இப்ப இவருக்கு பெருமை பாருங்க. பத்னி அஸ்ய லோபாமுத்ராட்சியா மாம் உபாசே அதிபக்திதா அயம் ச நிதராம் பக்தா தஸ்மாத் அஸ்ய வதஸ்வதம். ஆகவே அவருடைய அந்த அம்மாவனுடைய கணவனாக இருக்கிற காரணத்தினால இவருக்கும் அந்த மாதிரியான யோக்கியத்தை இருக்கு, ஆகவே நீ இவருக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி அவளால இவருக்கு ரெக்கமெண்டேஷன் கிடைச்சது. அயம் ச நிதராம் பக்தா தஸ்மாத் அஸ்ய வதஸ்வத்வம். ஆகவே அந்த சாஸ்திரத்தை அவருக்கு கட்டாயமா உபதேசம் பண்ணு. அமுஞ்சமானோ வருஷத்ரயம் அசௌஷிதா. அவருடைய திருட சங்கல்பத்தை நீ இப்போதுலேருந்தே தெரிஞ்சிருந்திருக்கலாம்.
வருஷம் மூணாலும் உன்னுடைய பாதத்தை விடாம இருக்கார் பாத்தியா. என்ன சொல்றார்? அமுஞ்சமானஹா பாதவு த்வத் பாதவு அமுஞ்சமானஹா, உன்னுடைய பாதங்களை விடவே இல்லை. எப்போ அப்படின்னா வருஷத்ரயம் அசௌ ஸ்திதா, அசௌ வருஷத்ரயம் த்வத் பாதம் அமுஞ்சமானஹா ஸ்திதா, உன்னுடைய பாதத்தை விடாம மூணு வருஷமா கெட்டியா புடிச்சிருந்துருக்காரு. இதுல இருந்தே அவருடையதான திருடமான சங்கல்பத்தையும் அவருடையதான வைராக்கியத்தையும் நீ தெரிஞ்சுக்கலாம். பகவான் கீதையில சொல்லும்போது சொன்னார், ரெண்டு விஷயங்கள் நமக்கு அவசியமா தேவை, அது இருந்ததுன்னா நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னா. அபியாசேனத்து கவுந்தேய வைராக்கியனுக்கு கிருஷ்யதே, வைராக்கியம் வேணும், இதை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கறதான ஒரு வைராக்கியம் இருக்கணும். அதற்கான அபியாசங்கள் வேணும், அதற்கான முயற்சிகள் வேணும், அதுக்கான பிராக்டிஸ் வேணும். ரெண்டு இருந்ததுன்னா வந்து முடியாத காரியம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிருக்காரு. அப்படி ஒரு வைராக்கியத்தோட அகஸ்தியர் மூணு வருஷம் இருந்த காரணத்தினால என்னாச்சு அவருக்கு இது சித்திச்சிருக்கு. அமுஞ்சமான பாதவ் வருஷத்ரயம் அசௌ ஸ்திதா ஏதத் ஞாதும் அதஹ பக்த்யா ஹி இதமேவ நிதர்சனம். இவர் வந்து இந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுல எவ்வளவு பக்தி யுத்தனா இருக்காருங்கிறதுக்கு இதுவே பிரமாணமாக இருக்கு. ஆகவே இந்த உண்மையை அவர் அவர் மூலமாக தெரிஞ்சின்ற காரணத்தினால அவரை சிஷ்யரா எழுத்துட்டு சத்பாத்திரமாக கருதி அவருக்கு அதை உபதேசம் பண்ணலாம் அப்படின்னார். சித்த பர்யாப்தி ஏதஸ்ய ந அந்யதா சம்பவிஷ்யதி, இதை தவிர நீ எதை சொன்னாலும் அவருடைய மனசுல அந்த முழுமை ஏற்படாது. சித்த பர்யாப்தி அப்படின்னா மனசுல ஏற்படக்கூடியதான முழுமை இருக்கிறதே, அது இதை தவிர வேற எதனாலும் ஏற்படாது. சர்வ பூர்த்திகரம் தஸ்மாத் அனுஜாதா மயாவத, ஆகவே இந்த ஸ்தோத்திரமாக இருக்கக்கூடிய சர்வ பூர்த்திகரம்ங்கிறதான திரிசதி ஸ்தோத்திரத்தை அவருக்கு சொல்லிக் கொடு. நீதான் சொல்லணும் சர்வ பூர்த்திகரம் தஸ்மாத் அனுஜாதா மயா, மயா அனுஜாதா, என்னாலே அனுமதிக்கப்பட்டவனான நீ, அருளப்பட்டவனான நீ அதை அவருக்கு சொல்லு பத அப்படின்னார். சூத உவாச இத்யுக்த்வா அந்தர்ததௌ அந்தர்தா அம்பா காமேஸ்வர சமன்விதா அத உத்தாப்ய ஹயக்ரீவா பாணிபியாம் கும்பசம்பவம் இது உக்த்வா, இவ்வாறு சொல்லி அந்தரதா மறைந்து விட்டாள், நடுவிலே மறைந்துட்டா அம்பா அம்பாளானவள் காமேஸ்வர சமன்விதா, காமேஸ்வரனோடு சேர்ந்தவ மறைஞ்சுட்டா. அச அந்த மாதிரி அம்பாள் கிட்டே இருந்து அவருக்கு ஒரு பர்மிஷன் வந்த உடனே உத்தாப்பிய ஹயக்ரீவர ரெண்டு கைனாலே கும்ப சம்பவம் பாணிபியாம் ஹயக்ரீவா உத்தாப்பிய, ரெண்டு கைனாலையும் அகஸ்தியர கைய பிடிச்சி எழுப்புறாராம். எழுப்பிட்டு சம்ஸ்தாப்பிய நிக்கட்டே பக்கத்துல உட்கார வச்சிருந்தாராம். சம்ஸ்தாப்பிய நிக்கட்டே வாஜம் உவாச பிரிஷ விஸ்மிதா, அத்தியதிகமான ஆச்சரியம் அவருக்கு. பின்னாடி சொல்ல போறாரு என்ன ஆச்சரியம்னு, உன்னுடைய தயவுனால நான் அம்பாளை தரிசிக்க முடிஞ்சதுன்னு. அகஸ்தியருடையதான பக்தியினால என்னாச்சு, அகஸ்தியருக்கு நான் உபதேசம் பண்ணுவோங்கனால என் எதிரில் அம்பாள் வந்து காமேஸ்வரனோட சேர்ந்து நின்று காட்டான்னா, இப்போ ஒரு நாள் தான் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. இது அதனால அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். சம்ஸ்தாப்பிய நிகட்டே வாசம் உவாச பிரிஷ விஸ்மிதா, அத்தியதிகமான ஆச்சரியத்தோடு கூடியவராக இவ்வாறு கூற ஆரம்பித்தார். கிருதார்த்தோசி 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 கடோத்பவ, இந்த சந்தோஷத்தினுடைய பெருக்குனால ஒரு வார்த்தையை ரெண்டு மூணு தடவை சொல்றார். கொடுத்து வச்சவன்ப்பா, கொடுத்து வச்சவன், கொடுத்து வச்சவன் நீ அப்படின்னு சொல்றோம் இல்லையா நாமளே, அப்படியே சொல்றது பாருங்க புராணம். கிருதார்த்தோசி 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 கும்ப கம்பவ பிரஸ்தமஹா லலிதா பக்தா நாஸ்தி நாஸ்தி ஜெகத்ரயே, உலக எதுலையும் மூ உலகத்திலையும் உன்ன போலதான ஒரு பக்தியுத்தனான லலிதாம்பாள்கிட்ட பக்தியுத்தனாக இருக்கிறவன் யாரும் இல்லை. பிரஸ்தமஹா லலிதா பக்தா நாஸ்தி நாஸ்தி ஜெகத்ரயே, மூ உலகத்திலையும் கிடையாது. ஏன் அதை சொல்றேன்னா, ஏன அகஸ்திய ஸ்வயம் தேவி தம வக்தவ்யம் அன்பதா, ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, உனக்காக அவளே நேரம் வந்து இவருக்கு இதை சொல்லு அப்படின்னு சொன்னாள்னா உன் பேர்ல நீ எப்பேற்பட்ட பக்தனாக இருக்கணும். ஏன அகஸ்திய ஸ்வயம் தேவி தவ வக்தவ்யம் அன்பசாத், அன்பசாத்னா ஆணையிடுதல் அல்லது குறிப்பிடுதல் அர்த்தம். எனக்காக அவள் கூறியிருக்கிறாள், இவருக்கு சொல்லணும்னு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி சொல்றாருன்னா அவர் எவ்வளவு வேண்டியவராக இருக்கணும். அப்ப லலிதாம்பாளுக்கு அப்படி அத்தியஜத்துவமான பக்தி கொண்டவன் உன்னை தவிர வேற யாரும் லோகத்துல இருக்க முடியாது. சத் சிஷ்யேன துவயாச்ச அகம் திருஷ்டவானசி தாம் சிவாம், நீ சத் சிஷ்யனாக இருக்கிற காரணத்தினால சத் சிஷ்யேன துவயாச்ச உன்னால அகமபி நானும்
தாம் சிவான் திருஷ்டவான் அஸ்மி, அம்பாள் நான் எவ்வளவோ ஹயக்ரீவருக்கு இருந்து அம்பாள் உபாசனையில முதன்மையானவர், அவருடைய பிரார்த்தனைக்கே வராத அம்பாள் இப்ப என்ன பண்ணிருக்கா, அகஸ்தியருக்கு நீ உபதேசம் பண்ணணும்னு வந்திருக்காருன்னா அப்ப எப்பேற்பட்ட சிஷ்யராக இருக்கணும், சத் சிஷ்யேன அகம் திருஷ்டவான் அஸ்மி தாம் சிவாம் யதந்தே தரிசனார்த்தாய பிரம்ம விஷ்ணு ஈசபூர்வக்காக, எந்த ஒரு அம்பாளுடையதான தரிசனத்திற்காக மகாவிஷ்ணு பிரம்மா சிவன் எல்லாருமே காத்துட்டு இருக்காளோ அப்படிப்பட்ட தரிசனத்தை உனக்காக அவள் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னார். யதந்தே தரிசனார்த்தாய யதந்தே, இந்த தரிசனத்துக்காக எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கா, யார் யாரு, பிரம்ம விஷ்ணு ஈசபூர்வக்காக இவாள்லாம். அதப்பரம் தே வக்ஷாமி சர்வ பூர்த்திகரம் ஸ்தவம் எஸ்ய ஸ்மரண மாத்திரேன பர்யாப்தி கீதே பவே கிருதி, எந்த ஒண்ணுத்தை நினைச்ச மாத்திரத்திலேயே உன்னுடைய மனதில் இருக்கக்கூடியதான இந்த குறையானது நிவர்த்தி ஆயிடுமோ அப்படிப்பட்டதான சர்வபூர்த்திகரம் என்கிறதான ஸ்லோகத்தை நான் உனக்கு சொல்றேன். ரகசிய நாம சாகசிராதபி குக்கியதமம் முனே, இது ஏற்கனவே வசின்யாதி தேவதைகளால சொல்லப்பட்டதான சகசிரநாமம் இருக்கு இல்லையா, ரகசிய நாம சகசிரம், அவைகளை காட்டிலும் இது ரொம்பவும் ரொம்ப கூடமான ஒரு விஷயமாகும். ஆவசியகம் தத்தோபி ஏதத் லலிதாம் சமுபாசிதம், ஆனால் அம்பாள் உபாசிக்கிறதுல மிக மிக உயர்ந்ததாக கருதப்படக்கூடியது இந்த ஸ்தவம். தத் அகம் சம்பிரவக்ஷாமி லலிதாம்பா அனுஷாசனாத், இதை நான் உனக்கு சொல்லி தருது எதனால அப்படின்னா அம்பாளே வந்து எனக்கு கட்டளை இட்டு இருக்கா, அம்பாளுடையதான கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நான் உனக்கு சொல்றேன். ஸ்ரீமத் பந்தசசாட்சர்யா காதி வர்ண கிரமாத்மே, அப்ப இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அமைப்பை சொல்றார், இந்த ஸ்தோத்திரமானது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், ஸ்ரீமத் பஞ்சதசாட்சர்யா, இந்த 15 அக்ஷரங்களை கொண்டதான ஸ்ரீ வித்யா பஞ்சதசாட்சரி வித்யா இருக்கே அதுல காதி வர்ண கிரமாது, அதுல ஆரம்பிக்கக்கூடியதான ககாராதி வர்ணங்களுடையதான வரிசையில பிருத்தக் விம்சதி நாமானி கதிதானி கட்டோத்பவ, ஒவ்வொரு அக்ஷரத்தையும் எடுத்துட்டு ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் 20-20 நாமாவளி சொல்லியிருக்கா, அதுல இருக்கக்கூடிய 15 அக்ஷரங்களுக்கும் ஒவ்வொன்னுத்துக்கும் தலா 20 வீதம் என்னாச்சு, 300 நாமாவளிகள் வர்றது. பிருத்தக் விம்சதி நாமானி கதிதானி கட்டோத்பவ ஆகத்திய நாம் நாம் திரிசதி, இவைகள் எல்லாம் ஒன்னு சேர்த்தா 15 அக்ஷரங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் 20-20 சேர்த்தம்னா ஆகத்திய அவைகள் எல்லாம் ஒன்னா கூட்டினா நாம் நாம் திரிசதி, அம்பாளுடைய பெயர்ல 300 பெயரானது வருது. அதுக்குதான் என்ன பேரு, சர்வ ஸ்பூர் சம்பூர்த்தி காரிணி, அந்த ஸ்தோத்திரங்களுக்கு சர்வ சம்பூர்த்தி காரிணி அப்படின்னு சொன்னார். ரகசிய அதிரகசியேஷா கோபனியா பிரயத்னதா, அப்படி இருக்கிற காரணத்தினால இந்த மந்திரத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக காப்பாற்றணும். தாம் ஸ்ருணுஷ்வ மகாபாக சாவதானேன சேததா, ஆகவே ரொம்ப அத்தியதூதமான மந்திரமாகவும் ரகசியமான மந்திரமாகவும் இருக்கிறதுனால ரொம்ப அட்டன்டிவா நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஹயக்ரீவர் அகஸ்தியர்க்க சொல்றார். கேவலம் நாம புத்தியே நகாரியா தேஷு சுத்தம் கும்பகம் கும்பக, இது ஏதோ அம்பாளுடைய பெயர்னு நினைச்சுக்காத, நான் நாமாவளி சகசிரநாமாவளி சொல்லும் பொழுதே அந்த வித்தை ஏதோ அம்பாளுடைய பெயர்னு நினைச்சுக்கப்படாது, அந்த வித்தைக்கே சகசிராட்சரி வித்தைன்னே பேர், சதாட்சரி வித்தை சௌந்தர்ய லகரி, அதனால்தான் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் இன்னென்ன ஸ்லோகத்தை சொன்னோம்னா இன்னென்ன பலன் சொல்லியிருக்கா, அப்ப அந்த சதாட்சரி வித்தைங்கிறது தான் சௌந்தர்ய லகரி, சகசிராட்சரி வித்தை லலிதா சகஸ்ரநாமம். அப்ப இது என்னன்னா திரிசதி அந்த 300 நாமாவளி எவ்வளவுக்கு எவ்வளோ கண்டென்ஸ் ஆயின் போறதோ அவ்வளவுக்கு எவ்வளோ வீரியம் அதிகம் இல்லையா, நம்ம கூட இப்ப இந்த கெமிஸ்ட்ரியெல்லாம் பாத்தீங்கன்னா ஆசிட் வந்து எவ்வளோ எவ்வளோ கான்சன்ட்ரேட்டடா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளோ வீரியம் அதிகம், குறவா இருக்கும் ஆனா வீரியம் அதிகமா இருக்கும், டைல்யூட்டட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாக்குறதுக்கு நிறைய இருக்கும் அதனுடைய வீரியம் குறவா இருக்கும், அதனால லலிதா சகஸ்ரநாமத்தை குறைச்சி சொல்றேங்கிறது இல்ல, இவர் என்ன சொல்றாருன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ அதை கான்சன்ட்ரேட்டடா பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலம் அதிகமா இருக்குங்கிறதுக்கோக சொல்ற. தாம் கேவலம் நாம புத்தியே நகாரியா தேச கும்பத, இது ஏதோ அம்பாளுடைய பேர்னு நினைச்சுக்காத, ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மந்திரம், அதேதான் சண்டி இதுக்கு சொல்லும் போதும் தேவி பாகவதத்தை சொல்லும் போது சொல்லுவாரு, ஏதோ கதை நினைச்சுக்காதீங்கோ, கதை கிடையாது, கதையின் ஊடே எல்லாத்தையும் மந்திரமாக சொல்லியிருக்கு, அதனால்தான் ஒவ்வொன்றுத்தையும் வச்சிருந்து ஹோமங்கள் எல்லாம் பண்றோம், சண்டி யாகங்கள் எல்லாம் பண்றாளே, அப்ப ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நமக்கு வேணா அதை பார்த்தா சண்டி உவாச்ச என்ன சார் இது போயா ஒண்ணு அப்படின்னு, பட் அதுக்குள்ள ஒரு
அக்ஷரத்தை வச்சிருக்கா. அப்ப 700 அக்ஷரங்களை கொண்டதாக, அந்த 700 ஸ்லோகங்கள்ங்கிறது 700 அக்ஷரங்களை கொண்டதாக இருக்கு. இதையே சதா சகஸ்ராட்சரிய வித்தியன்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு. நாம பண்றது 700 ஸ்லோகங்களாக சொல்லியிருக்கோம் இல்லையா, ஆனா அந்த 700க்குள்ளேயே 300 மறைஞ்சிருக்கான். அப்படி ஒரு சம்பிரதாயம் உண்டு. அதுவும் வந்து சகஸ்ராட்சரிய வித்தியை, ஒரு சில பேர் சகஸ்ராட்சரிய வித்தியைங்கிறது தேவி மகாத்மியம் தானே தவிர லலிதா சகஸ்ராமம் இல்லைன்னு சொல்றவாளும் இருக்கா. அது ஒரு 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 கிளாஸ், அது பத்தி விசாரம் வேண்டாம். ஆனா என்னன்னா கதை கிடையாது. நமக்கு வேணா படிக்கும் பொழுது சமாதி சுரசனுடைய கதை மாதிரி தெரியலாமே தவிர வாஸ்தவமா அது கதை இல்லை. இந்த கதைக்குள்ளாக மந்திரமானது வைக்கப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி எப்படி வந்து அம்பாளுக்கு ஒரு சப்தசக்தி இருக்கோ, அது போல சுப்பிரமணியருக்கு ஒரு சப்தசக்தி. ஈஸ்வர சம்ஹிதால காந்த சப்தசக்தி அப்படின்னு அதுக்கு பேர். அது வந்து இப்ப நிறைய பிரபலமா நிறைய இடத்துல இப்ப ரொம்ப நாளா அது தெரியல நமக்கு. அதுல இருக்கக்கூடியதான விஷயம் நமக்கு தெரியல. ஒரு பெரிய மகான் வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொன்னா, இப்படி அம்பாளுடையதான இதுல எப்படி 700 இருக்கோ அதே மாதிரி 700 ஸ்லோகங்களை கொண்டதாக காந்த சப்தசக்தி அப்படின்னு பேர் இருக்கு. வச்சு அதுக்கு கீழக்கங்கள், அது நம்ம எப்படி வந்து இந்த பிரயோக கிரமம் இருக்கோ அதே மாதிரி பிரயோக கிரமம் ஈஸ்வர சம்ஹிதால, சங்கர சம்ஹிதா ஈஸ்வர சம்ஹிதான்னு சொல்லுவா. அதுல இருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அந்த புத்தகத்தை நாங்க கூட வெளியிட்டிருக்கோம். அந்த பத்தி எல்லாம் போட்டு காந்த சப்தசக்தி அப்படின்னு பேரு. இது பல இதுவாக பிரபலமா இருக்கு. ரத்னகிரியில் இருக்கக்கூடிய பாலமுருகன் கோயில்ல ஒரு 6 தர அந்த காந்த சப்தசக்திய பண்ணிருக்காங்க. எப்படி வந்து சண்டிக்கு இருக்கோ அதை போலவே முருகனுக்கு காந்த சப்தசக்தி அப்படின்னு இருக்கு. இத ஒரு பெரிய மகானானவர் அதை ஐடென்டிஃபை பண்ணி பார்த்தா அம்பாளுடையதான இது சண்டியில எப்படி இருக்கோ கிரமம் அதே மாதிரி கிரமமானது ஈஸ்வர சம்ஹிதால இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை எடுத்து இப்ப பிரபலப்படுத்திருக்கோம். அதுக்கெல்லாம் தனியாக திரவியங்கள் எல்லாம் அதுல பிரயோக விதிகள் எல்லாம் அதுல போடப்பட்டதாக இருக்கு. அதெல்லாம் கம்பைல் பண்ணி புத்தகமா போட்டு இப்ப பாலமுருகன் அவர் தான் அதை பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டா ஒரு 3 மாசம் முன்னாடின்னு நினைக்கிறேன் அந்த சம்பத்ரா கும்பாபிஷேகம் நடந்த போது அதை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு. ரத்னகிரி கோயில் கும்பாபிஷேகம் ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கு. நம்ம இது வரைக்கும் சண்டியை தான் வெளிப்பட்டிருக்கோம். ஆனா வாத்தியார் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு சிவசப்தசக்தி ஒண்ணு இருக்கு அப்படின்னு. அது இன்னும் யாரு எந்த மகான் வந்து நம்ம கண்டுபிடிச்சு சொல்ல போறாளோ தெரியல. இந்த காந்த சப்தசக்தியை இவா கண்டுபிடிச்சு பண்ணியிருக்கா. இது வந்து சத்ரு சம்ஹார திருசக்தியானது இதனுடையதான அக்ஷரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுல அந்த பிரயோக கர்த்தாவாக இருக்கிறவர் என்ன சொல்றார், சத்ரு சம்ஹார திருசக்தின்னு ஒண்ணு உண்டு. இந்த இதுல எல்லாம் பண்ணுவார் திருச்செந்தூர்ல, இதுல எல்லாம் வந்து அந்த ஒரு சத்ரு சம்ஹார திருசக்தி ஒண்ணு பண்றான். அந்த அக்ஷரங்கள் எல்லாம் இது பண்ணி அந்த திருசக்தியினுடையதான தாத்பரியம் இந்த சப்தசக்தியில இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரயோகத்தை பண்ணின அந்த இவர் வந்து ரொம்ப வசதியாக அதை பத்தி சொன்னார். திருக்கோலக்கா குருக்கழவர் அந்த ராமநாத சிவாச்சாரியார்னு அவர் தான் அதை ஐடென்டிஃபை பண்ணி இந்த பிரயோகங்களை எடுத்து கொடுத்து அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கான். ஸோ அப்படி ஒரு அற்புதமான, எதுக்கு சொல்றேன்னா நமக்கு தெரியாமலேயே எத்தனையோ சமாச்சாரங்கள் இருக்கு. ஆனா வாத்தியார் சொல்லுவார், வெளுத்தூர் சுவாமி சொல்லுவார், அம்பாளுக்கு இருக்கிற மாதிரியே பரமேஸ்வரனுக்கும் இருக்கு முருகனுக்கும் இருக்குன்னு சொல்லுவார். ஆனா அப்ப அது எப்படின்னு எங்க இருக்கு எதுல இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஒரு பெரிய மகான் திருக்கோலக்கா ராமநாத சிவாச்சாரியார்னு பேர், பெரிய அம்பாள் உபாசகர் அவர். அவர் வந்து ஈஸ்வர சம்ஹிதால இருக்கிறதாக அதை கண்டுபிடிச்சு எடுத்து அந்த பகுதிகள் எல்லாம் தனியா எடுத்து காந்த சப்தசக்தின்னே அதுக்கு பேர் இருக்கு. அதெல்லாம் எடுத்து அதனுடைய பிரயோகங்கள் எல்லாம் இது பண்ணி இப்போ பாலமுருகன் கொஞ்ச நாள் முன்னாடி பப்ளிஷ் பண்ணார். நிறைய அதை கைப்பிரதியாகத்தான் அது நிறைய ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 தர வந்து அங்க அந்த ஹோமங்கள் நடந்திருக்கு. சரியா? சோ அந்த மாதிரி கேவலம் நாம புத்தியே நகாரியா தேஷு கும்பசம்பவ அதுலயும் பார்த்தோம்னா சுப்பிரமணியருடையதான வெற்றிகள் எல்லாம் பத்தி பேசுற மாதிரிதான் இருக்கு. அவருடைய பிறப்பிலேருந்து ஆரம்பிச்சு அவருடையதான அந்த எல்லா விதமான இந்த வீர செயல்களை எல்லாம் பத்தி வர்ணிக்கிற மாதிரியும், இந்த ஞானத்தை இழந்ததான ஒரு தன்மை கொண்டவர்கள் அவர்கிட்ட எப்படி வந்து ஞானத்தை பெற, சுவாமியினுடையதான சுப்பிரமணிய சுவாமியினுடையதான வாழ்க்கையை பத்தி சொல்ற மாதிரியாக அவருடையதான இதெல்லாம் இருக்கு. ஆனா அது வெறும் கதை மாதிரி இருக்கே தவிர அவைகள் கதை இல்லை. அதுலயும் வந்து அதனுடையதான அக்ஷரங்கள் பொதிஞ்சிருக்கிறதாக சொல்றான். சோ கேவலம் நாம புத்தியே நகாரியா தேஷு கும்பஜ மந்த்ராத்மகத்வாது ஏதேஷாம் நாம்னா நாமாத்மதாபி. நாமத்துக்கு அந்த நாமாத்மதா எப்படி இருக்குன்னா ஒவ்வொன்னுத்திலயும் ஒரு மந்திரமானது நிலைநிறுத்தப்பட்டதாக இருக்கிறது. மந்த்ராத்மகத்வாது ஒவ்வொன்னும் மந்த்ராத்மகமாக இருக்கிறதுனால ஏதேஷாம் நாம்னா
நாமாத்மதாபி, அவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது வேணா ஒருத்தருடைய பெயர் மாதிரி தெரியலாமே தவிர வாஸ்தவமா அது பெயர் அல்ல, பெயருக்குள்ள மந்திரமானது நிறுத்தப்பட்டதாக இருக்கிறது. தஸ்மாத் ஏகாகிர மனசா ஸ்ரோதவியம் சயா சதா. ஆகவே இந்த இதை வந்து ரொம்ப ஏகாகிர சித்தத்தோட நீ இதை கேட்டுக்கணும். ஏன்னா இதுல ஒவ்வொன்றுத்திலயும் வந்து அக்ஷரத்தினுடைய தனித்தன்மையானது பேசப்பட்டிருக்கு. இத வந்து வெறும் நாமாவளியும் நினைச்சுக்காத. இத்யுக்த்வா தன் ஹயக்ரீவா புரோச்சே நாம சதத்ரயம். இவ்வளோ தூரம் எல்லா கண்டிஷனையும் போட்டுட்டு ஹயக்ரீவரானவர் அகத்தியருக்கு இந்த 300 நாமாவளிய சொல்ல ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு.